சன வண்டி தான் வேற லெவல். பிக் பாஸே உங்களால தான் நான் பாக்குறேன். அதுதான் தான் ரம்யா பண்ணேன். சன வண்டி தான் ஃபர்ஸ்ட். ராடா ராடா ராடா, இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா ஒருத்தே நீ அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு. ரம்யா பண்ணி தலை கிளாமர் அந்த போட்டோஷூட் பிக் தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உள்ள வந்தானே மொட்டமாடி போட்டோஷூட், அதுதான். அதுல இருந்தே ஃபேன் ஆயிட்டேன் ரம்யா பண்ணி. எனக்கு அன்னைக்கு 4 மணி நேரம் ஷோ போட்டாங்களே, காது எல்லாம் வெடிச்சிச்சு, டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கி போயிடுறது. நல்லா பேசுறேன்னு நினைச்சு அவங்க வந்து ரொம்ப மனவேதனையா இருக்கு எனக்கு. அவரை நான் எங்கேயோ வச்சிருந்தா அவர் இப்படி போயிட்டாரு. ரியோடா, ரியோனா வந்து சன் மியூசிக்ல இருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்டா அவரை. ஸோ ஃபாலோ பண்ணா அப்படியே நினைச்சுக்காதானே. இனிமேல 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டா இருக்கேன். என்ன சொல்றது, அவரு வெளிய இருந்து பார்த்ததுக்கு உள்ள பார்க்கறது வித்தியாசமா தான் இருக்கு அவரு. ஆனா என்னன்னா, இப்ப கொஞ்சம் அவரு சில டைம் பேசுறப்ப அவர் யோசிச்சு பேசுற மாதிரி தெரியுது. சில டைம் பார்த்தோம்னா அப்படியே அந்த கேங்ஸ் ஏற்றுக்கிறாரு கூட. அவங்க அவங்க எது சொன்னாலும் அவங்க சைடு மட்டுமே போகணும், அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எங்கேயா போற? ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடியெல்லாம் இங்கே இருக்கா? போ, நீ தனியாக அரிபடி சாப்பிட்ற பார்த்தியா? அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பார், கூட இசை இருக்கு சார். புரியல மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா? ஆமா சார்.